வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். ஹியூமன்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் அர்த். அப்போது நம்ம ஏலியன்ஸா, நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த புத்தகம் பதில் சொல்லுது. இது ஒரு புக் ரிவ்யூ, ஒரு சிம்பிளான ஒரு சின்ன வீடியோ. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் ஏலியன்ஸ் பற்றி தொடர்ச்சியாக இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பேசிட்டு வரோம். அந்த வரிசையில் இது வரைக்கும் நம்ம வெளியிருந்து வந்த வேற்று உலகவாசிகள் பற்றி பேசியிருக்கோம், வெளியிருந்து வந்ததாக சொல்லப்படக்கூடிய எவிடன்சஸ் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த புத்தகத்தில் டாக்டர் எல்லிஸ் சில்வர் அப்படிங்கிற ஒரு சூழலியலாளர், எக்கலாஜிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட், இவர் வந்து பல விருதுகளை பெற்றவர், பல நேச்சர் போன்ற நிறைய பீர் ரிவ்யூ ஜேர்னல்ஸ் எழுதினவர். ஸோ இப்படி ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் கொண்ட ஒரு நபர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, ஹியூமன்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் அர்த். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதாவது பான்ஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், இங்கே இருக்கக்கூடிய யூனிசெல்லர் ஆர்கானிசம், இங்கே இருக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட், அதாவது செல் அளவில் பேசணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மனித உயிரில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட், இந்த அமினோ ஆசிட் வந்து பூமிக்கு வெளியே ஒரு அஸ்ட்ராய்டில் இருந்தோ, ஒரு மெட்டியோரைட்லேருந்தோ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இவர் சொல்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஆனால் இவர் ரொம்ப கிளியராக ஒரு பர்டிகுலர் ஸ்டார் சிஸ்டம் பற்றி பேசுகிறாரு. ஆல்ஃபா செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்குது. இப்போ நமக்கு சன் இருக்க மாதிரி ஆல்ஃபா செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டமைப்பு இருக்குது. இந்த நட்சத்திர கூட்டமைப்பு அதை சார்ந்த ஒரு மக்களாக நம்ம இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு இவர் நிறைய எவிடன்சஸ் சொல்கிறாரு. ஸோ அதில் சில விஷயங்கள் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த பாடியினுடைய பயாலஜிக்கல் சைக்கிள், சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க பயாலஜி மெடிக்கல் ஃபீல்டில். பயாலஜிக்கல் சைக்கிள்னால் என்ன? ஒரு ஒரு நாளும் நம்ம 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூங்குகிறோம், மறுபடியும் முழிக்கிறோம், மறுபடியும் அடுத்த நாளுக்கு நம்ம தயாராகிறோம். நம்ம இந்த ருட்டீனில் நமக்கு நம்மளுடைய ஓரியன்டேஷன், நம்மளுடைய சுயநினைவு, நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் இன்சிடென்சஸ், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இது எல்லாமே திரும்ப டெய்லி அது ரிவைவ் பண்ணப்படணும். அதாவது ஒரு ரேம் மாதிரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி மாதிரி ரிவைவ் பண்ணப்படணும். ஸோ இதை தான் நம்ம பயாலஜிக்கல் சைக்கிள் ஆர் சர்க்காடியன் ரிதம்னு சொல்கிறோம். ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இது 25 hours அப்படிங்கிற ஒரு சைக்கிளில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு தெரியும் எர்த்தனுடைய ரொட்டேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக 24 hours எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய அந்த நேரமானது 24 மணி நேரம், கொஞ்சம் சில முன்ன பின்ன வினாடிகள் இருக்கலாம். ஸோ இந்த சைக்கிளை இவர் சுட்டி காட்டுறாரு. 25 hoursக்கு அடாப்ட் ஆகக்கூடிய இந்த மனிதர்கள், நம்ம ஹோமோ சேப்பியன்ஸை பற்றி மட்டும் பேசுகிறோம், நம்ம இன்னும் மற்ற இதுக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்து இறந்து அழிந்து எக்ஸ்டிண்ட் ஆன மனித இனங்களை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த எவிடன்சஸில் பேசுவோம். ஸோ ஹோமோ சேப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் 25 hours சைக்கிள் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த நட்சத்திர கூட்டமைப்புக்கு வெளியேர்ந்த ஒரு ஆல்ஃபா செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் சிஸ்டம்லேருந்து இவங்க வந்திருக்கணும். அங்கே வந்து அந்த பிளானட்ஸ் வந்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கான அந்த நேரமானது 25 hours சைக்கிளாக இருக்குது, அதனால் இங்கேருந்து வந்திருக்கலாங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது கொஞ்சம் ஓரளவு சயின்டிஃபிக் ரேஷனலோடு இருக்குது. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரேஷனல் இல்லாத சில விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள், இயற்கையாகவே நம்மளுடைய என்ன சொல்லலாம், நம்மளுடைய உணவு முறைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெஜிடேரியன் அப்படிங்கிற கேட்டகரியை உருவாக்கி இருந்தாலும் இயற்கையாகவே நமக்கு நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறது தான் இயற்கையாகவே நம்ம இந்த உடல் தேடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வீகன் இல்லை இந்த வெஜிடேரியன் ஃபுட்டை நம்ம புறக்கணித்து நான் வெஜிடேரியனை இயல்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த பிளானட்லேருந்து வெளியே இருந்து வந்த ஒரு ஸ்பீஷீஸ்க்கு இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே வீகனாக தான் இருக்கும்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை, இது இவருடைய இந்த புக் ரிவ்யூவில் நான் இதை சொல்கிறேன். இந்த புக்கில் இவர் சொல்லியிருக்க, டாக்டர் சில்வர் எல்லிஸ் அப்படிங்கிற இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கருத்து அவ்வளோ ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனுங்கிறது இண்டிவிஜுவலுடைய விருப்பம். ஸோ இதை வந்து ஒரு காரணமாக காட்டி பூமிக்கு வெளியேருந்து மனிதர்கள் வந்தாங்க, அதனால் இவங்க வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறாங்கங்கிறது கொஞ்சம் அபத்தமாக தெரியுது. இது வந்து நம்ம அவ்வளோ டிகிரேட் பண்ணல, ஆனால் இந்த சொன்ன பாயிண்ட்டில் இது ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹோமோ சேப்பியன்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படின்னு இருக்காங்க. நியாண்டர்தால்ங்கிறவங்க நம்மளோட உயரமாகவும் நம்மளோட ஜெயண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேலே இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஃபாசில்ஸ்லாம் நமக்கு, நியாண்டர்தால் எவிடன்சஸ்லாம் நமக்கு கிடச்சிட்டுருக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில். இந்த நியாண்டர்தால் மனிதர்களுக்கு நம்மளுடைய இந்த ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே ஒரு ரிட்ஜஸ் மாதிரி இருந்தது. சூரிய ஒளியே நேரடியாக நம்ம கண்ணில் படாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஷீல்டு மாதிரி அது அவங்களுக்கு செயல்பட்டது அப்படிங்கிறது இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் பற்றின ஆய்வில் இருக்கிறவங்க குறிப்பிடுற ஒரு விஷயம்.
இந்த விஷயங்கள் ஏன் ஹோமோசேப்பியன்ஸுக்கு இல்லை அப்படிங்கிறது இவர் குறிப்பாக சொல்லணும்னா, இவர் மனித இனம்னு சொல்கிறது இந்த டாக்டர் சில்வர் இல்லிஸ் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணுறது, மனித இனம்னு சொல்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்பீஷீஸான ஹோமோசேப்பியன்ஸை பற்றி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நியாண்டர்தால்ஸ் வந்து அப்போது இங்கே உருவானவங்களா, அவங்க வந்து இண்டிஜினியஸ் பீப்புளா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட பதில் இல்லை. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது வேறு ஒரு ஸ்டார் சிஸ்டம்லேருந்து இங்கே கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணப்பட்ட வேறு ஒரு ஸ்டார், ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ, ஒரு ஏலியன் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ இங்கே வந்து உள் நுழைக்கப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு காரணமாக அவர் சொல்கிறார். இது கொஞ்சம் வேலிடாக இருக்குது, இது வந்து அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகிறாரு. அதில் ஒரு சிலது நம்ம சொல்லலாம். ஸோ சன் நமக்கு வந்து எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். விட்டமின் டி க்கான சிந்தசிஸ் நம்ம பாடியில் போன்ஸில் இருக்குது அப்படின்னும். அதே மாதிரி ஆர்ஹெச் ஃபேக்டரை பற்றி சொல்கிறாரு. நம்ம இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பூமியில் ஆர்ஹெச் பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் தான் அதிகம். மோர் தென் 85% ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ரிமைனிங் 15% தான் ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இது பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஐரோப்பிய பகுதிகளை மட்டுமே ஆர்ஹெச் நெகட்டிவ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் எல்லாமே வேர்ல்டு பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 700 கோடி. இந்த 700 கோடியில் மெஜாரிட்டி 85% எல்லாருமே ஆர்ஹெச் நெகட்டிவ் தான். அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும் வேற்றுலக சேர்ந்த மூலங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதையும் ஒரு முன்னெடுப்பாக இவர் வைக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஏலியன் அப்படிங்கிற வார்த்தையே நாம் பூமியை சொந்தமாக கொண்டவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம இந்த ஊரில் இந்த பிளானெட்டில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா இது நமக்கான இடம். இங்கே வெளியால் ஒருத்தர் அயலான ஒருத்தர் வந்தால் அவன் வந்து ஏலியன். அதே மாதிரி நாம் வேறு பிளானெட்டுக்கு போகும்போது வி ஆர் ஏலியன்ஸ். அப்படி தான், ஏலியனுங்கிறது ஒரு பெரிய மித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கேருந்து யூஎஸ் போனோன்னா அவன் நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறதும் பார்க்குறது நம்ம நடக்குது. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே மிஸ்டர் ஜிகே வீடியோவில் ரொம்ப கிளியராக இதுக்கான ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இதனால தான் நம்ம உடல் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த பிளானெட்டுக்கு வெளியேருந்து நம்ம வந்திருந்தால், இந்த பிளானெட்டுக்கு வெளியேருந்து மனிதனம் தோன்றியிருந்தால் இது எப்படி சாத்தியப்படும்? அப்போது வேறு ஒரு பிளானட், வேறு ஒரு ஸ்டார் சிஸ்டம்லேருந்து, ஒரு ஆல்ஃபா செஞ்சுரி போன்ற ஒரு ஸ்டார் சிஸ்டம்லேருந்து வந்திருந்தால் இங்கே நம்மளால் சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், ஜெனட்டிக் ஜீன் எடிட்டிங் நமக்கு நடந்திருக்கு? அப்போ அந்த ஜீன் எடிட்டிங்கை நமக்கு நடத்தினது யார்? எல்லோரும் சொல்கிற மாதிரி கடவுளா இல்லை எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸா? இதை வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டடாக நான் உங்களுக்கே உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் அது கொடுங்க. இந்த புக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர் சில்வர் எல்லிஸ் புக் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். அவர் நிறைய சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட இந்த நேச்சர் ஜேர்னல்ஸ்லாம் கூட பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த புத்தகம் வந்து நிறைய கான்ஸ்பிரசிஸை உண்டு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் வந்து ஹியூமன்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் எர்த், இதுதான் இந்த புக்கினுடைய டைட்டில். இது நீங்கள் இலவசமாகவும் ஆன்லைனில் கிண்டலில் கிடைக்கிது, கூகுள் புக்ஸ்லேயே கூட ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். ஸோ அதிலேருந்து ஒரு சினாப்ஸ் தான் நான் இப்போ எடுத்து கொடுத்துருந்தேன். இது ரொம்ப லென்த்தியாக பேச வேணாங்கிறதால நான் கன்சைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக கொடுங்க. இன்னொரு சிந்தனை துண்டும் காணலில் சந்திப்போம். நன்றி.